கட்டம் தாண்டி தான் போகிறாங்க. ஒரு ஒரு டென்த் பிளஸ் டூ வரைக்கும் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் திருமணம் நிறைய இருக்குதுதான். சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன இருக்கோ சொல்லுங்கள் எல்லாத்தையும். ஆமாம், மருத்துவமனை தான் எங்களுக்கு முக்கியமானது, அதுதான் செய்யணும். அதுக்காக இதாக இருக்குது இல்லையா. வயசானது ரொம்ப இந்த இப்போ வரணுன்னா இன்னைக்கு இப்போ வந்து ரொம்ப கொசுடைய தொலை இருக்குது. அதுக்காக எதனா ஒன்று செய்யணும்னா அது யாரோ ஒரு மருந்து எடுக்குது அதுக்கு அதெல்லாம் கிடையாது. கடமுன்னா சரிங்க. ஆனால் நாங்கள் போய் சொன்னோம் ஹாஸ்பிட்டலில், அவங்க வந்து ஒரு தடவை வந்து அடித்தாங்க. அதான் மகளிர் மூலியமாக போயிட்டு சொன்னோம், அவங்க வந்து அடித்தாங்க. அது மாதிரி அடிக்கடி நமக்கு ஜுரம் வந்து எக்கச்சக்கமான ஜுரங்கள் வியாதிகள் நிறைய இருக்கு. இது இந்த தண்ணி குடிக்கிறதுனால வரல, இல்லை எதனால வருது? தண்ணியெல்லாம் மாற்றி எல்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. தண்ணியெல்லாம் உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு தண்ணியில் அப்படின்னு சொன்னாலும் வேற இதெல்லாம் கிடையாது. தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு குடிக்கிற வசதி. இப்போ உங்க பாத்ரூம் போனா வெளியே போறனா எப்படி, வீட்லயே பாத்ரூம் இருக்குமா இல்ல வெளியே போகணுமா? வெளியே தாங்க போறாங்க இருக்குறவங்க. இப்ப இந்த ஊர் மக்களுக்கு சொல்லி தண்ணியெல்லாம் பாத்ரூம் எதுவும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு இப்பதான் வந்து ஒரு கட்டினாங்க, மகளிருடைய இது கட்டினாங்க. அதுக்கு வந்து அதை இலவசமாக போயிட்டு அதை காசு கொடுத்து அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அவங்க வந்து வரணும்னா சம்பளத்துக்கு 500 ரூபாய்க்கு யார் வருவாங்க இந்த காலத்தில்? அதனால அது உபயோகப்பட்டது அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்குது. அந்த பக்கம் போகிற வழியே இருக்கு பாருங்க. சரிம்மா, அந்த அம்பேத்கர் சிலை இருக்குல்ல, எதிர்த்த போல கட்டு, அது வந்து படிப்பகம். படிப்பகத்துக்கு அடுத்த பிறமா அடுத்த சரி போதுமா, இது போதுமா.